வணக்கம். இன்னைக்கு 10th மென்சுரேஷனில் எக்ஸாம்பிள் 7.1 பார்க்க போகிறோம். எ சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் ஆஸ் அ ஹைட் ஆஃப் 20 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் ஆஃப் 14 சென்டிமீட்டர் ஃபைண்ட் இட் ஸ்கர்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்னா இதுதான் சிலிண்ட்ரிக்கல் ட்ரம். இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னால் இதுதான் ரேடியஸ். இது ஃபுல்லான டயாமீட்டர், இது ரேடியஸ் சரியா, 14 சென்டிமீட்டர். இதுலேருந்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் இட் சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தத ஹைட் வந்து எழுதிக்கோங்க. ஹைட் வந்து 20 ஆர் வந்து 14. இப்போது சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் என்னது, என்ன ஃபார்முலா? சிஎஸ் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 2πRHR. இப்போ இதில் அந்த வேல்யூஸ் அப்படியே போடுங்க. சிஎஸ்ஏ ஈக்குவல் டு 2 × 22/7 இன்ட்டு ஆர் வந்து 14, ஹைட்டு வந்து 20. இதை கேன்சல் பண்ணுங்கள், 7 1s ஆர் 7 2s ஆர். இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அடுத்து டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதோட ஃபார்முலா என்னது? 2πR ப்ராக்கெட்டில் h+r இன்ட்டு ஸ்கொயர் யூனிட்ஸா, வால்யூமுக்கு தான் கியூபிக் யூனிட்ஸ் வரும், மற்றதுக்கெலாம் ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். 2 × 20 பையோட வேல்யூ 22/7, ஆர் வந்து 14, ப்ராக்கெட்டில் ஹைட் வந்து 20, ஆர் வந்து 14. இது என்ன பண்ணுங்கள், 2 × 22/7 × 14, ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், 34 வரும். ஆட் பண்ணிங்கன்னா அடுத்து ஸ்டெப்பில் இது என்ன ஆகிடும், இந்த 7 1s ஆரும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா? ஆய் 7 இது 2 டைம்ஸ் ஆகிடும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 × 22 × 2 × 34 இருக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் ஆன்சர். லாஸ்ட்டாக சிஎஸ்ஏ ஈக்குவல் டு 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர், டிஎஸ்ஏ ஈக்குவல் டு 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதி முடிச்சுக்கலாம்.